ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே 9. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 6:30 ஆக போகுது. இப்ப நம்ம இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா கோவால பாகா பீச்சோட இருக்கும். ஸோ ரெடி ஆயிட்டோம். இப்ப இங்கிருந்து பாத்தீங்கன்னா முருதேஸ்வர் கர்நாடகா போறோம். அங்கிருந்து அப்படியே பாத்தீங்கன்னா கேரளா கோழிக்கோடுக்கு மேப் போட்டிருக்கோம். எவ்வளவு தூரம் போக முடியுது அவ்வளவு தூரம் ரீச் பண்ண போறோம். முடிஞ்ச அளவுக்கு கோழிக்கோடு போயிடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். மேபி ஏதாவது அங்க வரை ரீச் பண்ண முடியல, முன்னாடி எங்கேயாவது ஸ்டே பண்ணலான்னு இருக்கும். இப்ப நம்ம இருக்கிற இந்த பாகா பீச்ல இருந்து கோழிக்கோடுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 600+ கிலோமீட்டர்ஸ். டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 13 hours. நாம முருதேஸ்வர் போயிட்டு போறதுலாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ரைடிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். மீன் சந்தைய அந்த காலத்துல கூட்டம் மீன் மீன் நீங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மார்கோவும் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கிராஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கோவால மார்கோ அந்த இடத்துல இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மணி நேரம் ஆயிட்டு பழைய துறை மாதிரி இருக்க பாருங்க. பழைய வீடுங்க, அந்த ஓடு வீடு அப்படியே ஹெரிட்டேஜ் வீடு, ஹெரிட்டேஜ் கலர் மாதிரி இருக்க பாருங்க. எல்லாம் பழைய வீடுங்க. சர்ச்சு ஒரே ஸ்பீட் இருக்கு. நிறைய மாமாதரம், ஒரு சில அத்திப்பழமரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முந்திரி பழமே சீசன் போட்டுறது, முந்திரி பழம் பார்க்க முடிஞ்சு.
கடந்தாச்சு. இப்ப நம்ம என்ட்ராகிறது பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட பார்டர், வெல்கம் டு யுவர் வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின். இப்ப நம்ம என்ட்ராகிறது கர்நாடகா பார்டர். ஸ்ரீ முருடேஸ்வர் க்ஷேத்ரம் இந்த கோவில் கோபுர ஹைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 72 meters சொல்றாங்க. 2008 கட்டப்பட்ட கோவில் அது. திரு ராமநாதப்ப செட்டி அப்படின்றதான் இந்த கோவில் கட்டுறது. இப்போ முருடேஸ்வர் டெம்பிள்லேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகுது. காலையில் 6:30 வண்டி எடுத்தோம் கோவா பாகா பீச்லேருந்து. இப்போ கர்நாடகா முருடேஸ்வர் டெம்பிள்லேருந்து கேரளா கோழிக்கோடு நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கோழிக்கோடுக்கு பார்த்தீங்கன்னா 390 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 hours காமிக்குதுங்க.
இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது மும்பையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மும்பை டு கோவா, கோவா டு இப்போ முருடேஸ்வர் டெம்பிள், இப்போ முருடேஸ்வர் டெம்பிள் டு கேரளாவை நோக்கி போயிட்டுருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா NH66 வழியாக தான் போயிட்டுருக்குறோங்க. நம்ம இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முருடேஸ்வர்லேருந்து கேரளா போனாலும் சரி மேங்களூருக்கு போகிற வழியாக இந்த வழியில் ரோடுக்கு பக்கத்தில் இருக்க மரவந்தே பீச்சுக்கு வந்திருக்கோம். நைட் 9 முக்கால் போய் சேருவோம். இல்ல இல்ல முடிச்சிட்டு வந்துட்டேன். வீட்டில இருந்து கிளம்பி 43 days ஆச்சு. March 28 கிளம்பணும். அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு இருப்ப. கேரளா போயாச்சுன்னா கன்னியாகுமரி இங்கேருந்து கோழிக்கோடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேப்பில் காமிச்சிட்டு இருக்கிறது 160 km காமிச்சிட்டு இருக்கு. இங்கேருந்து
இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கேரளால கண்ணூர் அப்படின்ற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு. கோழிக்கோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:30. இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. காலையில் 6:30 வண்டி எடுத்தது. அரௌண்ட் ஒரு 13 மணி நேரம் ரைடு இன்னைக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே சூர்யா ரெசிடென்சி இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணியிருக்கோம். இங்கே ரூமுடைய காசு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அரௌண்டு 3000 சம்திங் போட்டிருக்காங்க. அது எக்ஸிக்யூட்டிவ் ரூமா என்னன்னு தெரியல. இங்கே வந்து டீலக்ஸ் டபுள் பெட் பார்த்தீங்கன்னா 1900க்கு புக் பண்ணியிருக்கோம். இங்கே கண்ணூரில் எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு 2000 ரேஞ்சுக்கு தான் இருக்கு ரூம்ஸ் எல்லாம். வெயில் உடம்புல அப்படியே ஒரு மாதிரி கஷ்டம் சசனம் ஆயிடுது உடம்புல. கன்னியாகுமரி போயிடலாம் இங்கே ஹோட்டலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபன் சென்டர் வச்சுட்ருக்காங்க. ஹோட்டல் ஒரு மசால் தோசை ஓ மசாலா அதுலேயே தொட்டு சாப்பிட்டுடலாம். சரி சரி. மாவு நல்லா அரிசி மாவுலாம் நல்லா மைதாலாம் நிறைய போடாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. Taken by the sunrise and the golden view.